நல்லதா இருந்துச்சு. ரீசன்ட் டைம்ல பெஸ்ட் இன்டர்மிஷன் பிளாக் ஆஃப்டர் விக்ரம், நல்ல இன்டர்மிஷன் பிளாக், ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்கிரீன் பிளே சூப்பர். உள்ள ஒரே அந்த நெருப்பெல்லாம் ஒரே இதா இருக்கனால நாங்கெல்லாம் எஸ்டிஆர் ஃபேனுங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அது வந்து ஆசம். படத்தை வந்து வேற லெவலுக்கு தூக்கிட்டு போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செட்டிங் தி பேஸ் அப்படி இருக்கு. அந்த இன்டர்வல் பிளாக் வந்து சூப்பராக இருந்துச்சு. மூவி இஸ் ரியலி குட். வி கேன் சே த ரைஸ் அண்ட் ஃபால் அண்ட் ரைஸ் ஆஃப் எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்காங்கன்னா அன்பிலீவபிள். சூப்பராக இருக்கு. எப்படி சொல்றதுன்னா இங்கே போரே அடிக்காது. எஸ்டிஆர் வந்து அந்த அளவுக்கு டீப்பாக நடிச்சிருக்காருக்குள்ளார. எஸ்டிஆர் வந்து அதுல மியூசிக் ஏ ரகுமான் வேற மாதிரி போட்டிருக்காங்க. டைரக்டர் கதை வந்து உங்களை வந்து ஒரு குள்ளே கொண்டு போவோம். அது எதுக்காக அவர் உள்ளே போனார், எதுக்கு மும்பை போனார், எல்லாமே டீட்டெயிலாக உங்களை கொண்டு போவோம். யூ டோன்ட் ஃபீல் டயர்ட். சூப்பர், பயங்கரமாக இருக்கு. உள்ளெல்லாம் ஒரே வெந்து போயிருக்கு, அதனால தான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரே தலைவன் நடிப்பில் வெந்து தணிந்தது, காட்டில் வெந்து போயிருக்கோம். பாசாலாம் அப்புறம் இப்போதைக்கு ட்ரெண்டில் எங்கால் வெந்து தணிந்தது காடு தான். எஸ்டிஆர் தான், எஸ்டிஆர் தான், எஸ்டிஆர் தான், எஸ்டிஆர். அவர் படம் பார்த்த ஒரு ஃபீலாக இல்லை, அவங்க கூட வாழ்ந்த மாதிரி தான் இருக்குது. நான் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் தான் வந்த படத்துக்கு. படம் நல்லா தான், சூப்பராக இருக்கு. பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கு. பண்ண அளவு மீறி வந்திருக்கு ஃபர்ஸ்ட் பார்ட். நான் செகண்ட் பார்ட் பார்த்தாதான் ஃபுல்லாவே எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் பார்ட்லே வெந்து தனிந்த காடு, எழுத்தாளர் ஜெயமோகனுக்கு வணக்கத்தை பாடு. நாலா நாலாவது வெந்து தனிந்த காடு, கௌதம் மாஸ்டர் வணக்கத்தை பாடு. அஞ்சாவது 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 வெந்து தனிந்த காடு, ஏ ரகுமானுக்கு வணக்கத்தை பாடு. வெந்து தனிந்த காடு, இந்த கிருஷ்ணவேணி சினிமாஸ்க்கு ஒரு வணக்கத்தை பாடு.